இன்னைக்கு நம்ம வந்து யாதவாபிதயம்னு டூ ஒரு காவியம் படிக்க போகிறோம் இதனுடைய விசக்ஷனாடைய பேப்பர் டூ நமக்கு வந்து ரெண்டு புக் இருக்குது ஒன்று யாதவாபிதயத்தினுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கம் பிரதம சர்க்கம் இன்னொன்னு வந்து நீத்தி சந்திரிக்காங்கிற ஒரு டெக்ஸ்ட் இந்த ரெண்டும் அது இதில் ஒரு நூறு ஸ்லோகம் அதில் ஒரு நூறு ஸ்லோகம் இருக்கும் ஸோ நீத்திபரமான ஸ்லோகங்கள் நீத்தி சந்திரிகா இந்த யாதவாபிதயத்தில் உங்களுக்கு முதல் சர்க்கத்துல மொத்தம் நூறு ஸ்லோகம் இருக்கு ஸோ வந்து இதை எழுதினவர் யாரு அப்படின்னா வேதாந்த தேசிகர்னு ஒரு பரம விசிஷ்டாத்வைத்தி எப்படி நம்ம வந்து ராமானுஜர் பத்தி படித்தோம் அவர் தான் விசிஷ்டாத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்ணார்லாம் போதினியில படித்தோம் ஸோ அதே பரம்பரையில வந்தவர் வேதாந்த தேசிகர் அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு சான்ஸ்கிருத் லிட்ரேச்சர் எக்கச்சக்கம் நூறு புக்கு மேல புஸ்தகங்கள் மேல எழுதியிருக்கார் அதுல வந்து யாதவாதயம்ங்கிறது ஒரு காவியம் அப்புறம் சந்தேஷம்னு ஒன்னு எழுதியிருக்காரு அந்த சந்தேஷம் வந்து மேகதூதம் பார்த்துதான் சந்தேஷம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனா அப்படின்னு ஒரு உக்தி இருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் வந்து பாதுகா சகசிரம் அது ஒரு ஆயிரம் ஸ்லோகம் சோ வந்து நீங்க வந்து காவியங்கள் ஸ்தோத்திரங்கள் சுதர்சனாஷ்டகம் அப்புறம் கோபால விம்சதி ரகுவீரகத்தியம் இந்த மாதிரி ஒர்க்ஸும் எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் ரகசிய கந்த கிரந்தங்கள் நிறைய எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் தத்துவமுக்த கலாபம்னுட்டு ஒரு டெக்ஸ்ட் முட்டா கலாபம்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கார் ஸோ விஷிட்டாத்வைத்த சரணியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேசிகரனுடைய புஸ்தகங்களை படிச்சா நன்னா புரியும் ஸோ வந்து இவர் வந்து இவர் பெயர் வந்து வெங்கடநாத்தகா சுவாமி வேதாந்த தேசிகா ஜன்மஸ்தானம் வந்து காஞ்சிபுரம் ஸோ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா யாதவாபியுதயம்னு பேரு ஸோ யாதவானாம் அபியுதயம் தம் அதிகிருத்திய அதாவது யாதவானாம் அபியுதயம் அதிகிருத்திய கிருதம் இதம் காவியம் என்ன அப்படின்னா யாதவாபியுதயம்ங்கிற காவியம் நமக்கு வந்து இதுல மொத்தம் வந்து இருபத்தி நாலு சர்க்கம் இருக்கு இந்த டெக்ஸ்ட்ல நமக்கு வந்து ப்ரெசண்ட்டு கான்டெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து முதல் சர்க்கம் மாத்திரம் தான் இதுல வந்து சித்தூர் புக்கு பார்த்தேன்னா அவளே வந்து உங்களுக்கு பிரிச்சு அஹ் எல்லாம் போட்டிருக்கா அன்னயும் பிரதிபதார்த்தம் விசேஷம் வியாக்கரண விசேஷங்கள் அலங்காரங்கள் எல்லாமே போட்டிருக்கா சோ இதுக்கு வந்து வியாக்கியானம்னு பார்த்தேன்னா அபய தீட்சிதர் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்காரு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்ஸ்ட் அது இருபத்தி நாலு சர்க்கத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஸோ அது வந்து டெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ அவைலபிள் அத் அதே அதே மாதிரி உங்களுக்கு ஆஹ் உத்தமூர்ற வீரராகவாச்சாரியர் அவருடைய நோட்ஸும் இருக்கு அதே டெக்ஸ்ட்ல வித் தமிழ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அழகா ஒரு மூணு வரியில அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத அழகா கொடுத்துருக்கார் ஆஹ் சோ இதுதான் இது வந்து கிருஷ்ணரை பத்தின ஒரு காவியம் யது வம்சத்தினுடைய உற்பத்தி அது எப்படின்னு கதை எப்படி போறதுன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து பிரிஸ்கிரைப்ட் டெக்ஸ்ட் ஆஸ் செட் முதல் சர்க்கம் மாத்திரம்தான் சோ வந்து இது வந்து மங்கள ஸ்லோகம் வந்தே விருந்தா வனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூசணம் இதுதான் மங்கள ஸ்லோகம் அவங்களை வந்து மங்களம் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இது இருக்கு மங்களங்கிறது எதுக்கு எழுதணும் அப்படின்னா மங்களம்ங்கிறது தான் சமாப்திக்கு காரணம்ங்கிறது ஒண்ணு மங்களம் எழுதினாதான் ஒரு புஸ்தகம் வந்து சமாப்தி அடையும் முடியும் ஏன்னா நமக்கு இருக்கிற எழுதுறவாளுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு விக்னம் வந்து போனோம் அப்படின்னா அதுக்கு ஈஸ்வர நமஸ்கிரியா தான் உங்களுக்கு அதுல சகாயபூதமா இருக்கும் சில புஸ்தகங்கள் வந்து மங்களம் எழுதியும் சமாப்தி இல்லையே இப்ப வந்து காதம்பரி மாதிரி டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கோ அதுல எக்கச்சக்கமா இருக்கு இருபது ஸ்லோகம் அதுல மங்களம்னு பதில்னா ரெண்டு ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் எழுதியிருக்காரு ஆனா வந்து அவர் ஹி குடன் கம்ப்ளீட் ஒர்க் அவருடைய தான் வந்து அந்த உத்தரார்த்த எழுதுறார் எழுதுற பூர்வார்தம் போதே அவர் மறிச்சு விடுறார் இறந்து விடுறார் சோ உத்தரார்தம் அவருடைய பூஷண பட்டர்னுட்டு அவருடைய தான் எழுதுறா சார் மங்களம் எழுதியும் சமாப்தி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கும் பலவத்தர மங்களம்ங்கிறது ரொம்ப தேவை அதாவது நமக்கு என்ன விக்னமோ அதுக்கு அந்த விக்னத்தை போக்குற அளவுக்கு அவர் மங்களம் பண்ணலங்கிறது ஒண்ணு சோ வந்து இந்த மங்களம்ங்கிறது அது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா நம்ம இஷ்ட தெய்வத்தைய வேண்டிக்கணும் ஏன் அந்த இஷ்ட தெய்வத்தையே வெறும்னா மனசுல வேண்டின்டா போறாதா அது புஸ்தகத்துல அந்த மங்கள ஸ்லோகத்தை எதுக்கு புகுத்தணும் இப்ப வந்து இது வந்து எதுவம்ச காவியம் எதுவை பத்தி கிருஷ்ணரை பத்தி வரப்போற கதை அதனால நம்ம வந்து மங்களம் சொல்லிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து நாடகங்கள் இருக்கு பொலிட்டிக்கல் டிராமாஸ் ரசமான பரமாக இருக்கின்ற டிராமாக்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து ஒரு ஈஸ்வர நமஸ்கிரியா பண்ணணும் அப்படின்னா நமக்கு வர சிஷியாளுக்கு வந்து உபதேசம் மாதிரி இனிமே வரவா வந்து இந்த மாதிரி ஒரு மங்களத்தை எழுதிட்டுதான் புஸ்தகத்தை ஆரம்பிக்கணுங்கிறத அவளுக்கு உபதேச ரூபேன இருக்கிறதுக்கோசரம் மங்களத்தை பண்றது அதுக்கப்புறம் இந்த மங்களம்ங்கிறது என்னன்னா ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசம் இந்த மாதிரி பலவிதமாக இருக்கலாம் சோ ஆஷீர் அப்படிங்கிறது ஆசீர்வாத ரூபமாக இப்படிப்பட்ட இவர் வக பாத்து அப்படின்னு இருக்கலாம் ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது வக பாத்து சக்கரபாணி இந்த எண்ணங்களை காப்பாற்றட்டும் இந்த சக்கரபாணியானவர் அதுக்கப்புறம் வந்தே இப்போ இதுல பாத்தேன்னா வந்தேங்கிறது நமஸ்கார ரூபமாக இருக்கு அகம் வந்தே நான் நமஸ்காரம் பண்றேன் யார இவர் பண்றேன் அப்படின்னு விட்டு சொல்ற மாதிரி இருக்கு சில இடத்துல வந்து அந்த கதையினுடைய வஸ்துவ வந்து இந்த பிளாட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து அந்த மங்களத்துல புகுத்துவா உற்சக்கட்டிகம் மாதிரி எல்லாம் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் மங்கள ஸ்லோகம் எழுதிட்டும் இரண்டாவது மங்கள ஸ்லோகம் எழுதுவாரு அதுல வந்து சூச்சகமா அந்த கதையினுடைய வஸ்துவை வந்து புகுத்துவார் முத்ரா ராட்சசம் மாதிரி நாட்டகம் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து தன்யா கேஎம் தான் ஆரம்பிக்கும் அந்த பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு ஒரு சும்மா ஒரு பிரேம கலகம் நடக்கும் சோ இந்த மாதிரி சட்டத்தாவோட இருக்கின்ற சிவன் நம்மளை காப்பாத்தட்டோம்னு முடிப்பார் ஏன் அந்த மாதிரி ஒரு மங்களத்தை சொன்னார் அப்படின்னா அதுல வெங்கிய பூதமாக அந்த சாணக்கியனானவன் சந்திரகுப்தன் ஆஹ் நான் வந்து ராஜ்யத்துல பிரதிஷ்ட பண்றதுக்கு இந்த ராட்சசன் கிட்ட ஒரு கபடமா விளையாடுவான் சோ அந்த கபடம்ங்கிற அந்த வஸ்துவை கொண்டு வரதுக்கோசரம் வெறும்ன பார்வதி பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணாம இந்த மாதிரி கபட்ட ரூபமாக இருக்கின்ற அப்படிங்கறத கொண்டு வரதுக்கோசரம் அவ ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்கழகம் மாதிரி நகர்த்தி பண்ணுவார் சோ இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஒத்தத்தொடரனுடைய ஒவ்வொரு கவியினுடைய விருப்பம் சோ அவ எந்த தேவத்தைய பூஜை பண்றானா அவளுடைய இஷ்ட தேவத்தை எதுவோ அதுக்கு வந்து ஒரு நமஸ்காரத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுங்கிறது இட் இஸ் அ சரணி இட்ஸ் அ பரிபாட்டி இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் சரியா சோ இதுல வந்து இதனால மங்களம்ங்கிறது இதுதான் இதுல வந்து இந்த சர்க்கத்துல வந்து நூறு ஸ்லோகம் இருக்கு நமக்கு பரீட்சைக்கு நூறு உண்டு சரியா சோ அதுதான் இப்ப வந்து அண்டு இதுல இருக்கிற விரத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா ஆஹ் யுக்ம விபுலா ஒரு விரத்தம் அதுல வந்து அமைஞ்சிருக்கு இங்க கீழ அவரே போட்டிருக்காரு சோ யுக்ம விபுலா வருத்தம் எஸ்யாம் லஹ சப்தமே யுக்மே சா யுக்ம விபுலா மதா தொண்ணூத்தி ஒன்பதாவது ஸ்லோக பர்யந்தம் அஸ்மின் சார்கே இத சந்தகா நைன்டி நைன்த் ஸ்லோகா வரைக்கும் இதே இந்த யுக்ம விபலா வருத்தம்ங்கிறது தான் இங்க உங்களுக்கு சந்தசு சோ அந்த யுக்ம விபலா வருத்தம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு எட்டு எட்டு அக்ஷரமா இருக்கு வந்தே வந்தே பிருந்தா வன சரம் வல்ல வல்லுப் மாதிரியே இருக்கு ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் தான் இது இதனுடைய ரெண்டாவது பாதம் நாலாவது பாதத்துல இருக்கிற ஏழாவது அக்ஷரம் லகுவா இருக்கணும் அவ்வளவுதான் இதனுடைய ரூல் சரியா வந்தே விருந்தா வனச்சரம் வல் ல வி ஜ வல் சோ அந்த லங்கிறது உங்களுக்கு லகு சோ அந்த லம் அதுக்கப்புறம் ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜி ஷகாரம் வந்து உங்களுக்கு லகு சோ வந்து இந்த குரு எல்லாம் எப்படி அப்படின்னா அகிலா மடம்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரியாத வாழ்க்கை சொல்றேன் இந்த குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வரத்தை தான் பண்ணலாம் சரியா அதுல வந்து ஆ ஈ எல்லாம் இருந்து அப்படின்னா தீர்க்கமா இருந்ததுன்னா அதெல்லாம் குரு அதே மாதிரி சம்யுக்தாட்சரங்கள் இருந்துடுத்தோ அனுஸ்வாரங்கள் இருந்துடுத்தோ அப்படின்னா அதெல்லாம் குரு குருனா ரெண்டு மாத்திரை எடுத்துக்கணும் கணக்கு லகுன்னா ஒரு மாத்திரை சரியா இப்ப இந்த வல்லபம்ங்கிற இடத்துல வல்லுங்கிறது சம்யுக்தாட்சரமா இருக்கு சோ அந்த வல்லுங்கிறது குரு அதுல இருக்கிற லகாரம்ங்கிறது லகு சரியா இப்ப இந்த பூஷணம்ங்கிற இடத்துல பூங்கிறது தீர்க்கத்துல இருக்கு சோ அது வந்து உங்களுக்கு குரு இது வந்து ஷாங்கிறது லகு சோ இந்த இந்த யுக்ம இந்த யுக்ம விபலா வருத்தம்ங்கிற சந்தசல என்ன அப்படின்னா எட்டு எட்டு இருக்கும் அனுஷ்டு மாதிரியே இதுல வந்து ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் சோ இதை வந்து இந்த எட்டுங்கிறது முதல் பாதம் பிரதம பாதகா அதே மாதிரி இந்த எட்டுங்கிறது திவித்தீய பாதகா இதுக்கு திருத்திய பாதம் இதுக்கு சதுர்த்த பாதம்னு பேரு இப்போ வந்து பெரிய பெரிய ஸ்லோகங்கள்லாம் எல்லாம் பார்த்தேன்னா சரக்தரா அப்படிங்கற இருக்கிற இதெல்லாம் வந்து அந்த நாலு எழுதராபத்தை எல்லாம் நாலு வரி அதுல முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஆயிடும் இந்த அனுஷ்டுப்பு இந்த யுக்ம விபலாவதம் எல்லாம் இது வந்து ரெண்டு வரியில தான் இருக்கும் ஆனா அந்த முதல் எட்டு ஒரு பாதமா நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது எட்டு ரெண்டாவது பாதம் மூணு நாலுன்னு எடுத்துக்கணும் இதுல இந்த ரெண்டாவதுல இந்த ஏழாவது அக்ஷரம் வந்து லகுவா இருக்கணும் அதான் ரூலு அதே மாதிரி நாலாவது பாதத்துல இந்த ஏழாவது அக்ஷரம் லகுவா இருக்கணும் அதுதான் இந்த யுக்ம விபுலாவது தான் சோ ரொம்ப கஷ்டம் ஒன்னும் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு சரியா ஆஹ் ஓகேவா சோ வந்து ராமர் வந்து வனையச்சரகா கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனச்சரகா சோ வந்து அவர் வந்து வனைய வனத்துல சரம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் நம்ம கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சோ அவர் வந்து எல்லா இடத்துலயும் அவருடைய அஹ் ஆத்மானம் மானுஷம் மண்யே அப்படின்னு சொல்றார்

அதான் அந்த கிருஷ்ணருங்கிற வார்த்தைக்குள்ளேயே ராமனும் இருக்கார் அது வந்து கர்கசம்ஹிதால வந்து என்ன அப்படின்னா ககார கமலா காந்த ரிக்காரோ ராம இத்தியபி ஷகார ஷட்குணபதி ஸ்வேத தீப நிவாசகிருத்து நகாரோ நாரசிம்ஹோயம் அகாரஹ இ அக்ஷரோ அக்னி புக் விசர்கவு கதா ஹி ஏதோ நர நாராயண ரிஷி அப்படின்னு கிருஷ்ணஹா அப்படிங்கிற ஜஸ்ட் இது இட் டசன்ட் கனெக்ட் விட் த டெக்ஸ்ட் கேம் அக்ராஸ் த த சோ ஐ ஐ தாட் கேன் ஷேர் இட் இன் கிளாஸ் கிருஷ்ணரை பத்தி படிக்க போறோம் சோ கிருஷ்ணகா அப்படிங்கிற வார்த்தையிலே காரம் இக்கு ருகாரம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்புறம் இன்னு அ விசர்க்கம் இவ்வளவு இருக்கு அந்த கிருஷ்ணகாங்கிற ஒரு பதத்துல சோ வந்து என்ன அதுல ககாரம்ங்கிறது கமலா காந்தா யாரு கிருஷ்ணர் அதுக்கப்புறம் கமலா காந்தா அப்புறம் ருகாரஹா அப்படிங்கிறது ருங்கிறது ராமர் ரு சரியா ஷகாரஹா அப்படின்னு சொல்லும்போது ஷட்குணபதி ஆறு குணங்களோட இருக்கின்ற அந்த பகவத் சப்தகா முக்கியாஸ்ரயோசி அப்படின்னு விட்டு உங்களுக்கு நாராயணத்துல வரும் அந்த பகத் பகவத் அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கு முக்கிய ஆசிரியமா நீதான் இருக்க அப்படின்னு வரும் சோ அந்த பகவானுக்கு இந்த ஷட்குணோபேதகா அந்த ஷகாரஹா மேல என்ன ஸ்வேத தீப நிவாசக்கிறது ஸ்வேத தீபம்ங்கிறது க்ஷீரசாகரம் க்ஷீரசாகரத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கார் நகாரக அந்த நகாரன் நிக்கிறது எது அப்படின்னா நாரசி நாரசிம்ஹோயம் நரசிம்மரவர் அகாரஹா அப்படிங்கிறது அக்ஷரகா அப்படின்னா க்ஷரம் இல்லை அழிவுங்கிறதே கிடையாது விசர்க்ககாச்ச ததாகி ஏதோ நர நாராயண ரிஷி நரன் நாராயணன் அந்த விசர்க்கம் சோ அதான் அந்த ஸ்லோகம் வந்தது சோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மங்களத்தை சொல்லலாமேன்னுட்டு சொன்னேன் சரியா படிக்கிறேங்களா

அதுக்கப்புறம் அலங்காரம் என்ன சந்தஸ் என்ன ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்கோ உங்களுக்கு வந்து இந்த பரீட்சையில அலங்காரங்கள் கேட்க மாட்டா அலங்காரம்ங்கிறது நாலாவது பரீட்சையில கோலையானந்தம்னு இதுக்கு வியாக்கியானம் எழுதினா அப்பயதீக்ஷிதர் அவருடைய புஸ்தகமே நமக்கு வர போறது பட் இருந்தாலும் இந்த ஸ்லோகங்கள்ல என்னென்ன அலங்காரம் வருது எப்படி லக்ஷணங்களுக்கு ஒட்டுறதுங்கிறத நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிறமோ புரிஞ்சுக்கோங்க சரியா சோ வந்தே விருந்தா வனச்சரம் வல்லபீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் சோ வந்து மெயின் சென்டென்ஸ் என்னன்னா அகம் வந்தே அகம்ங்கிறது இல்ல வந்தே நான் நமஸ்காரம் பண்றேன் யார அகம் தாம வந்தேன் தாம அப்படிங்கறது ஒரு சுவம் பிரகாஷ ஜோதிஸ்வரூபம் அப்படி இருக்கின்ற ஒண்ணுத்த நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் அதுதான் எங்க மெயின் சென்டென்ஸ் இந்த தாமக்கு வரப்போற அட்ஜெக்டிவ் தான் பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் வைஜெயந்தி விபூஷணம் தாம வந்தேன் சரியா அஹம் தாம வந்தேன் நான் இந்த ஒரு சுவயம் ஸ்வப்பிரகாஷ ஜோதிர்மயம் அப்படி இருக்கின்ற வாசுதேவன் பெயரு உள்ள அந்த கிருஷ்ணனை அகம் வந்தே நான் நமஸ்காரம் பண்றேன்னு கவி சொல்றார் சோ வந்து இந்த மங்களம் வந்து என்ன மாதிரியான ஒரு மங்களம் அப்படின்னா நமஸ்கார ரூபமான மங்களம் ஆசீர் நீங்க வந்து ஒரு காவியம் படிச்சு படிக்கும் போதோ நாடகம் படிக்கும் போதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த மங்களம்ங்கிறது என்ன மாதிரியான ஒரு மங்களம் வஸ்து நிர்தேசமா நமஸ்கார ரூபமா ஆசீர் அஹ் ரூபமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விருந்தா வனச்சரம் விருந்தா விருந்தாவனம் அப்படின்னு பெயருள்ள ஒரு வனம் வனம்னா ஒரு உபவனம் ஒரு வனத்துல சரம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சோ விருந்த அப்படின்னாலே உங்களுக்கு துளசிக்கும் பேரு எந்த இடத்துல நிறைய நிறைய இருக்கோ சோ அந்த அதுவும் விருந்தாவனம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த கோபிகளனுடைய விருந்தம் இருக்கு பாருங்க விருந்தம்னா கூட்டம் ஒரு அர்த்தம் இருக்கு சோ அந்த விருந்தாவனம் அவாளனுடைய அந்த வனம் சோ அதாவது அடவி அரண்யம் வனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வனம்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் அதை உபவனம்னு நம்ம சொல்லுவோம் உபவனம்னா கார்டன் அர்த்தம் சரியா வாட்டிக்கான அர்த்தம் வனம்னா ஃபாரஸ்ட் அர்த்தம் ஆனா நம்ம வந்து அதுவே அரண்யம் அடவி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உபவனம்னு சொல்ல மாட்டோம் அரண்யம்னா ஒரு பயங்கரம் அப்படின்னு தோணும் அடவி அப்படின்னாலும் அங்க வந்து அட்டனம் பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு புரிக்கும் வனம்னு சொல்லும் பொழுது என்னமோ நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தோணும் நம்ம மாத்துல நம்ம மாத்து பேக்யார்ட்ல இருக்கிற ஒரு கார்டன் மாதிரி தோணும் சோ அது வந்து பிருந்தாவனம் சோ அந்த பிருந்தாவனம்ங்கிறது துளசி நிறைய இருக்கிற வனம் இங்க வந்து கோபிகளனுடைய விருந்தாவனம் விருந்தம் இருக்கிற ஒரு வனம் சோ அந்த அப்படிப்பட்ட விருந்தாவனே சரத்தி விருந்தாவனம்னு உள்ள ஒரு ஒரு இடத்துல சரம் அப்படி இருக்கின்ற அவரை வல்லவி ஜன வல்லபம் வல்லவி அப்படின்னா கோப கோப கோபஸ்திரீகள் அவர்களுக்கு அவர்களுடைய பிரியமாக வல்லபம் வல்லபகனா பிரியகானு அர்த்தம் ரொம்ப பிரியமாக இருப்பவரும் ஜெயந்தி சம்பவம் அப்படின்னா அஷ்டமில கிருஷ்ணாஷ்டமில பிறந்தவரும் ஜாதம் வைஜயந்தி விபூஷணம் வைஜெயந்தின்னா வனமாலா வனமாலையினால அலங்காரம் பண்ணப்பட்டவரான அந்த தாம அந்த சுபிரகாச ஜோதிர்மயம் வசுதேவாக்கியம் வாக்கியம் அகம் வந்தே நான் நமஸ்காரம் பண்றேன் இதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் சரியா சோ இதுல வந்து நீங்க பார்த்தேன்னா அது என்ன ஜெயந்தி சம்பவம்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பிறந்த ஆமா கிருஷ்ணாஷ்டமியாம் ஜாத்தம்னு அர்த்தம் ஜெயந்தியாம் அப்படின்னா கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு ஜாத்தம் சரியா

விருந்தாவனச்சரம் விருந்தாவன நாம்னி மதுரா நகர சமீபவனே சஞ்சாரசீலம் போட்டிருக்காரு விருந்தாவனம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா விருந்தாவனம் பெயருள்ள மதுரா நகர சமீபவனே மதுரா நகரத்துல மதுராங்கிறது இங்க நம்ம மதுரை இல்ல மதுரா நகரம் அந்த மதுரா நகர சமீபவனே சஞ்சார சீலம் மதுராவன நகரத்துக்கு மதுரா இதி நகரம் மதுரா நகரசிய சமீபே சமீபம் மதுரா நகர சமீபம் சோ அது சமீபே வர்த்தமானம் வனம் எது அப்படின்னா தஸ்மின் வனே சஞ்சாரசீலம் சஞ்சாரண சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் வாண்டர் பண்ணிட்டு இருக்கார் வல்லவி ஜன வல்லபம் வல்லவி ஜனானாம் அப்படின்னா கோபாங்கனா நாம் பிரியம் கோபஸ்திரீகளுக்கு ரொம்ப பிரியமானவர் அவரை ஜெயந்தி சம்பவம் அப்படின்னா ஜெயந்தியாம் கிருஷ்ணாஷ்டமியில் ஜாத்தம் உண்டானவர் வைஜெயந்தி விபூஷணம் ச வனமாலா அலங்கிருத்தம் வனமாலா அலங்காரம் பண்ணப்பட்ட அப்படிங்கிறது தாமனா இருப்பிடம்னு அர்த்தம் ஜென்ரலி சரியா சோ சிவபிரகாச ஜோதிர்மயம் வசுதேவாக்கியம் ஸ்வப்பிரகாச ஜோதி ரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்ற வசுதேவர் பெயருள்ள அவரை அகம் வந்தே அகம் பிரணமாமி வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து இங்க வந்து நாலு அப்ஜெக்டிவ் போட்டிருக்காரு நாலுமே என்ன அப்படின்னா நாலு விஷயங்கள்ல சொல்ல போறது சரியா அது என்னன்னு விசேஷாக அதுல போட்டிருக்காரு இந்த இந்த இதுல போட்டுட்ட எக்ஸ்பிளனேஷனே முக்கால்வாசி அப்தீக்ஷரோட இத தான் நிறைய எழுதியிருக்கா சரியா சோ பாவகா பிருந்தாவனே ஆ

வனமாலயா அலங்கிருத்தம் சிருஷ்ணரூபம் பிரகாசம் சதா பிரணமாமி சோ பிருந்தாவனே பிருந்தாவனம்னுங்கிற இடத்தில் கோ சஞ்சரண சீலம் அப்படின்னா கோக்களோட ஒரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அவர் முக்த கோபாங்கனா பிரியம் முக்தனா ரொம்ப நெய்வா இருக்கா அப்படி இருக்கின்ற கோபாங்கனா பிரியம் கோபாங்கனா நாம் பிரியம் அதுக்கப்புறம் கிருஷ்ணாஷ்டமியாம் உத்பூதம் கிருஷ்ணாஷ்டமியில் உண்டானவர் வனமாலையா அலங்கிருத்தம் வனமாலாவனால் அலங்காரம் பண்ணப்பட்ட சிருஷ்ணரூபம் பிரகாசம் சோ அந்த ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபம்னா அதுக்கு என்ன ஒரு ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னா நிராகாரமா இருக்கும்போது அதுக்கு குணம் கிடையாது ஆகாரம் கிடையாது ரூபம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அதுவே ஒரு ஆகாரம் வந்துருத்துன்னா அது கிரு அத வந்து நம்ம இஷ்ட தேவதான் கிருஷ்ணரூபம் பிரகாசம் சதா பிரணம் இல்லையா தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்தவாக்கியம் ஜனா நாராயணி இதுல சொல்றாரு இல்லையா சாட்சாத் அந்த எந்த எந்த வேதங்களால எதை சொல்ல முடியலையோ அது வந்து இங்க நின்னு இருக்குவா நம்ம தெருக்கோடியில இருக்கு அது போய் பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம அப்படின்னு சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணரூபம் பிரகாசம் சதா பிரணமாமி அதுக்கப்புறம் ஆரப்தசிய ஆரப்தசிய காவியசிய நிர்விக்ன பரிசமாப்தையே பகவத் ஸ்துதி ரூபம் மங்களம் ஆச்சரந்தி வேதாந்த தேசிகாக ஸோ ஆரப்த வேதாந்த தேசிகர் தான் எழுதினவர் ஸோ அந்த வேதாந்த தேசிகாக மங்களம் ஆச்சரந்தி மங்களத்தை செய்கிறார் ஆரப்தசிய கா எதுக்கோசரம் செய்கிறார் பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் அ மங்களம் ஒரு பெனிடிக்ஷன் என்ன அப்படின்னா ஆரப்தசிய காவ்யசிய ஆரம்பித்த காவியத்தினுடைய நிர்விக்ன நிர்விக்ன பரிசமாப்தையே விக்னம் இல்லாம முடியறதுக்கோசரம் பகவத் ூபம் பகவான் தி ரூபம் பகவானுடைய ரூபமாக இருக்கின்ற மங்களத்தை வேதாந்த தேசிகா ஆச்சரந்தி வேதாந்த தேசிகாஹான்னு புளூரல்ல போட்டுறது மரியாதை வேதாந்த் வேதாந்த தேசிகா லிகத்தில எழுதப்படுறது இல்லையா வேதாந்த தேசிகாக லிகந்தி ஆச்சர்த்தி பண்ற அத்தமசாவனச்சரம் இத்தியதி விசேஷணுஷ்டயண வாத்சல்ய சௌஷீல்ய சுவாமித்வ ரூப குண சதுஷ்டயம் உத்தம் சோ அத்த இங்க கிரமசகா என்ன அப்படின்னா கிரமசக தான் ரெஸ்பெக்டிவ்லி நடத்தும் இதுக்கு இதுன்னு நீங்க அப்படியே மேட்சிங் பண்ணிக்கலாம் பிருந்தாவனச்சரம் இத்தியாதி பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம்

ம் அப்படின்னா பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அங்க என்ன பண்ணார் அப்படின்னா கோசஞ்சரண சீலம்னு போட்டிருக்காரு சோ வந்து திரியக் ஜாதி சாதாரணம் அவ கிட்ட கூட ஒரு ஒரு சாதாரண ரூபத்துல இருக்கிறதுனால வாத்சல்ய பாவம்ங்கிறது அங்க தெரியறது வாத்சல்யம் அப்படிங்கிற ஒரு குணம் அங்க தெரியறது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தேன்னா வல்லவீஜன வல்லபம் அப்படின்னு சொல்லும்போது சதா லக்ஷ்மி இருந்தாலும் அங்க இருக்கின்ற வல்லவி ஜனங்களுக்கு வல்லவனா இருக்கார் அதுல அவளுடைய எல்லாருடைய மனசுலயும் இவர் குடிக்கொண்டிருக்கார் சாக்ஷாத் லக்ஷ்மி வந்து இவருடைய வக்ஷஸ்தலையே வசதி இருந்த பொழுதிலும் சக அங்க இருக்கிற வல்லவி ஜனானாம் ஹிருதயே வசதி அப்படிங்கிற காரணத்தினால சுசீலதா சௌஷீல்யம்ங்கிறது தெரியறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜெயந்தி சம்பவம் ஒரே ஒரு நிராகாரமாக ஒரு ஜோதிஸ்வரூபமாக ஒரு ரூபம் இருந்து வச்சுக்கோங்களேன் அத வந்து நம்ம வந்து என்னடா அது யார போய் கேக்குறது ஒரு ஒரு குருவே இல்ல குரு வந்து வெறும்ன அவளுடைய துவனி மாத்திரம்தான் நமக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவகிட்ட திருப்பியும் நம்ம வந்து எதுவும் ரெசிப்ரோகேட் பண்ணி பேச முடியாதுங்கிற இடத்துல நமக்கு அந்த சௌலபியம்ங்கிறது இருக்காது அதுவே ஒரு ஆகார ரூபமாக ஒரு குருமூர்த்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அது போய் நம்ம வந்து நம்ம சொல்ற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கலாம் அவருக்கு காதலை விழுறதோ இல்லையோ நம்ம காட்டு நம்ம நம்ம திருப்திக்கு சொல்லலாம் சோ அந்த சௌலபியம் அப்படிங்கிறது சுலபம் சுலபத்தையா போய் அண்டிக்கிறது அது என்னன்னா ஜெயந்தி சம்பவம்னா இந்த மாதிரி ஒரு கிருஷ்ண ரூபமாக அவர் அவதாரம் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த சௌலபியம்ங்கிறது இருக்கு புரியுறதா ஆஹ் அதாவது பாகவத வாக்கியம் இதான் கிருஷ்ணவேனம் அவேஹித்வம் ஆத்மானம் அகிலாத்மனா ஜகத்ஹிதாய சோபி அத்திர தேஹீவ ஆபாதி மாயையா சோ வந்து இந்த இந்த கிருஷ்ணனை வந்து ஜெகத் ஹிதாய இங்க வந்து அவதாரம் பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து என்ன அப்படின்னா தேகத்தை வச்சிருந்தாரு போல இருக்கார் பட் அந்த தேகத்துல நம்ம வந்து அந்த கிருஷ்ணர் அப்படின்னா வம்சி விபூஷித்த கரக நவநீரத ஆபாத்து பீதாம்பராத்து பிம்ப பல அதரோட்டாத்துன்னு நம்ம அதை வர்ணிக்கும் பொழுது ஆஹா கிருஷ்ணர் அப்படின்னா கருப்பு ஃப்ளூட் வாசிப்பார் அப்படின்னு நம்ம வி ஆர் ஏபிள் டு ரிலேட் அவர் செல்ஃபாஹா எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் எனக்கு பிள்ளையார பிடிக்கும் ஏன்னு சொல்றோம் நமக்கு பிடிச்ச நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச பின்னர் ருச்சி ருச்சி லோகா இல்லையா சோ வந்து அதான் சோ வந்து அதனால அந்த சௌலபியம்ங்கிறது ஒண்ணு ஒன்னொன்னு வந்து சுவாமித்வ ரூபம் சுவாமித்வ ரூபம் அப்படிங்கிறது ஜகத்காரண பூதமாக இருக்கார் வைஜெயந்தி விபூஷணம்னு சொல்லும் பொழுது வனமாலையா அலங்கிருத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆகார ரூபேன திருப்பி வந்துட்டார் சோ ஆகார ரூபத்தினால வரதுனாலேயே என்ன அப்படின்னா ஜகத்துக்கு காரணம் அவர் தான் சோ அதனால சுவாமித்வ ரூபம்ங்கிறது நமக்கு தெரியுது சோ இப்படிப்பட்ட வாத்சல்யம் சௌஷீல்யம் சௌலபியம் சுவாமித்வ ரூப குண சதுஷ்டயம் சொல்லியிருக்காரு எதுக்கு அப்படின்னா எந்த பதங்களால அப்படின்னா விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லவம் ஜெயந்தி சம்பவம் வைஜெயந்தி விபூஷணம் அப்படி இருக்கின்ற தாம அகம் வந்தேன் சோ இந்த மாதிரி ஏன் இந்த ஜோதிஸ்வரூபத்தை நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னா இந்த வனச்சரம் அவர்தான் அவருக்கு வந்து வாத்சல்யம்ங்கிற ஒரு குணம் இருக்கு சௌஷில்யம்ங்கிறது ஒன்று இருக்கு சௌலபியம்னு ஒன்று இருக்கு சுவாமித்வம்னு இருக்கு சோ இந்த மாதிரி விசேஷணங்கள் எல்லாமே ஒரு அபிப்பிராய பூத்தமாக இருக்கிறதுனால சுவாபிப்பிராய வசாத்து இதுக்கு வந்து பரிகர அலங்காரம்னு பேரு பரிகர அலங்காரம்னா அங்க போடுற அந்த சூட்டபிள் விசேஷணம் வந்து எரிச்சுட்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கிற சிவன் நான் ஒரு அப்ஜெக்டிவ் போட்டேன்னு வச்சுக்கோங்க அது சரி வராது முக்கண்ணனோட இருக்கின்ற மூணு கண்ணோட இருக்கின்ற சிவன் அந்த புறத்தை எரிச்சார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அபிப்பிராயத்தை குறிச்சு ஒரு விசேஷணத்தை நம்ம போடுறோம் சோ இங்க வந்து வாத்சல்யம் சௌஷீல்யம் சௌலபியம் சுவாமித்வ ரூபம் இந்த மூணு குணங்களையும் காமிக்கிறதுக்கோசரம் அபிப்பிராய ரூபேன இந்த நாலு விசேஷனம் இந்த விசேஷனங்கள் போட்டதுனால இந்த அலங்காரத்துக்கு பரிகர அலங்காரம்னு பேரு பின்னாடி அவரே கொடுக்கப்பற ஜஸ்ட் இந்த இந்த காரணத்தினாலதான் பரிகரம்னு சொல்றதுக்கோசரம் சொன்னேன் சரியா சோ அத்த கிரமசா பிருந்தாவனச்சரம் இத்தியாதி விசேஷண சதுஷ்டயன பகவதா வாட்சல்ய சௌஷீல்ய சௌலபிய சுவாமித்வரூப குணச்சதுஷ்டயம் உத்தம் கிஞ்ச காவியே அஸ்மின் பிருந்தாவன சஞ்சாரிண ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணசிய சரிதம் உபவர்ணியதே இத்தபி சூச்சிதம் சோ வந்து என்ன அப்படின்னா காவியத்தினுடைய வஸ்துவும் சொல்லியாச்சு கிஞ்ச கா அஸ்மின் காவியே இந்த காவியத்தில் பிருந்தாவன சஞ்சாரிண பிருந்தாவனத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற கிருஷ்ணசியக்கு அப்ஜெக்டிவ் அது ஸ்ரீகிருஷ்ணசிய கிருஷ்ணர்னுடைய

அதுல விக்கிர வாக்கியத்துல உங்களுக்கு திங்கந்தம் வரும் எப்பவுமே சமாசம் பண்ணும்பொழுது பொழுது பதத்துல உங்களுக்கு திங்கந்தம் போட முடியாது சரியா பட்டத்தின்னு ஒரு சமாசம் முடியாது சமஸ்த பதம் முடியாது அதுவே நீங்க அதை விக்கிர வாக்கியம் பிரிச்சு எழுதும்போது உபபத சமாசங்கள்ல இந்த மாதிரி கும்பம் கருவத்தி தி கும்பக்காரக கர்மகார கர்மகரோதி கர்மகார அந்த மாதிரி வரும் சுத சமாசம் சோ இங்க வந்து ஜெயம் தனுதே ஜெயந்தி அதுவும் உங்களுக்கு சமாசம் வைஜெயந்தி விபூஷணம் எஸ்ய தது தாமுக்கு அப்ஜெக்டிவா போகுது தாமதாமணி தாமானிங்கிறது நபும்சகலிங்கம் சோ வைஜெயந்தி விபூஷணம் வைஜெயந்தி ஆனது யாருக்கு விபூஷணம்னா ஆபூஷணம் ஆவரணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் சரியா அந்த தாம வைஜெயந்தி விபூஷணம்ங்கிறது பகவிரிகி சமாசம் சரியா இருக்கா அதுக்கப்புறம் மேல அலங்காரம் பார்த்தேன்னா அத்த விசேஷனாம் சாபிப்பிராயத்வாது பரிகர ஆலக்கம் அததான் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டேன் எப்படி இது பரிகர ஆலங்கம் அபிப்பிராயத்தோட இருக்கணும் ஒரு விசேஷனம் சும்மா விசேஷனம் போட்டது விசேஷனம் இருக்கிறது எல்லாம் பரிகர அலங்காரமா இல்லை அந்த விசேஷனம் போடுறதுனால அந்த ஒரு ஒரு வியாபாரம் ஒரு கிரியை நடக்கிறது அந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பரிகர அலங்காரம் புரியுறதா சோ வந்தே சோ அத்த விசேஷனானாம் சாபிப்பிராயத்துவாது பரிகர அலங்காரம் அதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நானு அதுக்கப்புறம் வந்தே விருந்த இதி வல்லவி வல்லபம் இ ஜந்தி வைஜயந்தி இதேஷோ வர்ணசமத்துவாத்து அனுப்ராசோ நாம சப்தாலங்காரங்கள் சப்தங்களை வச்சுண்டு சொல்ற அலங்காரங்கள் சப்தாலங்காரங்கள் உங்களுக்கு அர்த்தத்தை பேஸ் பண்ணி வர அலங்காரங்கள் அர்த்த அலங்காரங்கள் சரியா சோ அதான் சோ இதுல வந்து இந்த சப்தாலங்காரங்கள் என்ன அப்படின்னா சப்தங்களினுடைய அதுக்கு அர்த்தம் என்னவனா இருக்கலாம் பட் அந்த சப்தங்களை பேஸ் பண்ணி வரலாம் வர அலங்காரங்கள் சப்த அலங்காரங்கள் அர்த்த அலங்காரங்கள் தான் உங்களுக்கு அலங்காரம் இந்த பரிகர அலங்காரம் ரூபக அலங்காரம் வனம் இதி சோ வந்த வந்தே விருந்தேன்னு இந்த இந்த பத்தியலா அதே மாதிரி வல்லவி வல்ல இங்க இல்ல அங்கரும் இல்ல அதுக்கப்புறம் ஜெயந்தி வை ஜெயந்தி இந்த மாதிரி ரெப்பிட்டட்டிவா வர்ண சமத்துவாது வர்ணம் சமானமாக இருக்கிறதுனால சரி அவைகள் அர்த்தங்கள் வேற என்ன வேணா கொடுக்கலாம் பட் வர்ணங்கள் இந்த மாதிரி ரெபிடேட்டிவா வரும்பொழுது அதுக்கு வந்து அனுப்ராசோ நாம சப்தாலங்காரா அனுப்ராசம்னு பெயருள்ள ஒரு சப்தாலங்காரம் இங்க துவனிகிச்ச அத்த கவேகே பகவதி ரதிகி சோ வந்து இப்ப என்ன துவனி அப்படின்னா துவனிங்கிறது உங்களுக்கு இதனால துவனிங்கிறது ஒரு பெரிய ஒரு டாபிக் பட் நான் வந்து சுருக்க என்னன்னு சொல்றேன் இப்ப இந்த ஸ்லோகத்தை படிச்ச உடனே உங்களுக்கு வந்து பலவிதம் தோணலாம் ஒத்தத்திற்கு ஒன்னொன்னு தோணலாம் பட் வந்து இன் ஜெனரல் என்ன அப்படின்னா துவனிகிச்ச அத்த கவேகே பகவதி பகவான் கிட்ட இருக்கிற ஒரு ரதிகினா பிரேம் அதுதான் இந்த துவன்யத்தை நமக்கு வந்து ஸ்புரிக்கிறது எது அப்படின்னா வந்தே பிருந்தா வனச்சரம் வல்லவி ஜனவல்லவம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு ஒரு ஸ்லோகம் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு சொல்றார் அது வந்து கவியினுடைய பகவான் கிட்ட இருக்கின்ற அந்த ரதியானது இதுல தெரிகிறது அதுதான் சோ இங்க சந்தகா வந்து யுக்ம விபுலா வருத்தம் எஸ்யாம் லஹ சப்தமே யுக்மே சா யுக்ம விபுலா மதா சோ இதுல வந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதமேவ சந்தகா அஸ்மின் சார்கே சரியா அதுதான் சோ வந்தே விருந்தா வனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம ஜெயந்தி விபூஷணம் அடுத்த ஸ்லோகம் வேற யாரா படிங்கோ அப்படி கேட்குமா நான் படிங்கோ

குணத்தையும் வர்ணிக்கிறதுல நிகமவந்தினாகா சிராந்தாகா அப்படின்னா நிகமங்கள்னா வேதங்கள் அந்த வேதாகா ஏவ ஸ்துதி பாடகாகா பகவானுடைய பெருமையை யார் பாடுறா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடினது யாரு அப்படின்னா வேதங்கள் அந்த வேதங்களே என்ன அப்படின்னா சிராந்தாகா சிரமத்தை அடையிறது அப்படிப்பட்ட வேதங்களே சிரமத்தை அடையிற அந்த பகவானுடைய குணத்தை வந்து வர்ணிக்கிறதுல மிதம்பஜாகா கிம் அதாவது உத அந்நியே மிதம் மிதம்பச்சாகா அப்படின்னா குத்ராஹா அதாவது இந்த மிதம் மிதம்பச்சதி இது பஜாகா அதாவது பரிமித பாககர்த்தான்னு அர்த்தம் சோ அந் அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது மிதம் சா குத்ராகா சாதாரணமா இருக்கின்ற ஜனங்கள் வந்து அசமர்த்தாக இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் சோ அண்மையம் பார்த்தேன்னா ந்தனகிராந்தே தித்திமுட்ட சோ வந்து என்ன நிகமவந்தி நிகமாக நேதங்கள் ஆகமாக வேதாக வந்திநேதங்களே வந்திநா ஸ்துதி பாடகா வேதங்களே யார வந்து நமஸ்காரம் பண்றதோ அப்படி இருக்கின்ற எத்து ஏகை குணப்பிராந்தே எதுனா எஸ்ய எந்தவானுடைய ஏகசிய ஏகசிய குணசிய அக்ரே ஒவ்வொரு குணத்தை முன்னிக்கும்போதும் ஷிராந்தாகா அப்படின்னா சிரமம் பிராப்தாக சிரமத்தை அடைகின்ற சிரமத்தை அடைக அடைகின்றதோ தசிய அப்படி இருக்கின்ற பகவதா பகவானுடைய யதாவது அப்படின்னா யதார்கம் அப்படின்னா சமயக் வர்ணனை நன்னா வர்ணிக்கிறதுல ஸ்தவனே கீர்த்தனம் பண்றதுல அந்நே மிதம்பசாகா சாதாரணமா இருக்கின்ற க்ஷுத்ர ஜனங்கள் அப்படின்னா நீச்ச ஜனங்கள்னு அர்த்தம்ல தீன ஜனங்கள் தீனமாக இருக்கின்றவாளுக்கு கிம் உத கிம் உத உதங்கிறது அவ்வயம் உங்களுக்கு கிம் உத அசமர்த்தாக இது கிம் வக்தவ்யம் அதாவது எந்த ஒரு வேலைய வந்து பெரிவாளாலேயே பண்ண முடியலோ மத்தவா யாரால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலே போறோம் மத்தவா கீழே இருக்கிறவா யாராலையும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் புரியுதா சோ அததான் இங்க சொல்றார் ஒவ்வொரு நிகம வந்தினக அந்த நிகமங்கள்னா வேதங்கள் அந்த வேதங்களா வேதங்களே யார வந்து ஸ்துதி பண்றதோ அப்படி இருக்கின்ற ஸ்துதி பாட்டக்காக எது ஏகைக குணப்பிராந்தே பகவானுடைய ஒவ்வொரு குணத்தையும் வர்ணிப்பதில் ஸ்ராந்தாக சிரமம் பிராப்தாக சிரமத்தை அடையகின்றன அப்படி இருக்கின்ற தாருசிய பகவத எதாவது யதார்த்தம் நன்னா வர்ணிக்கிறதுல அந்நே மிதம்பச்சாக மீதி இருக்கிற க்ருஜனங்கள் அவளால அசமர்த்தா என்ன 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 முடியும் அவளால அப்படின்னு சொல்றார் இதுதான் இதனுடைய அர்த்தம் பாவம் என்ன அப்படின்னா ஸ்தவனசீலா வேதா ஏவத ஏகமபி சாக்கல்யேன ஸ்தோத்தும் அசமர்த்தா சேத்து மனுஷாதிஷு சந்தமபி குணலேஷம் வர்ணயித்தும் அசமர்த்தா க்ஷுரா தசமர்த்து புன்தவியம் அர்த்த சித்தமே இது ஸ்தவனசீலாக வேதாக ஸ்தவனசீலாக அ ட் யார எந்த வேதங்களால பகவானுடைய அந்த குணத்தை வர்ணிக்க முடியுமோ அப்படி இருக்கின்ற ஸ்தவனசீலா வேதாக வேதாக அப்ஜெக்டிவ் ஸ்தவனசீலாக அந்த வேதாக பகவத ஏகமபி கல்யாண குணம் பகவானுடைய ஒரு கல்யாண குணத்தை ஒரு மங்களகரமான குணத்தை சாக்கல்யேன அப்படின்னா சம்பூர்ணேன சகலமாக சகல ரூபமாக ஸ்தோத்தும் அசமர்த்தா சேது ஸ்துதி பண்றத்துக்கு தே ஆர் நாட் ஃபிட் இனஃப் அப்படி இருக்கும் இருக்கும்போது மனுஷியாதிஷு குணலேஷம் சந்தம் அப்படி வர்ணயித்தும் அசமர்த்தா க்ஷுரா சோ வந்து மனுஷியாதிஷு சந்தமபி குணலேஷம் கொஞ்சம் குணலேசம் இருந்த பொழுதிலும் கூட வர்ணயித்தும் அசமர்த்தாக பகவான் அந்த குணலேசத்தை கூட வர்ணயித்தும் க்ஷுத்ரா அசமர்த்தாக அதனால தஸ்மின் அசமர்த்தாக இது புனக ந உத்தவியம் அதாவது நிக வந்தினகாவே இவரை வர்ணிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறா அப்படின்னா மத்தவாள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் ஸ்லோகார்த்தம் மத்தவாளுக்கும் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதுதான் இதனுடைய அர்த்தம் தஸ்மின் குணவர்ணனே பகவத குணவர்ணனே அசமர்த்தாக இது புனக திருப்பி அந்த சென்டென்ஸ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கிட்டு அர்த்த சித்தமேவ இது பாவ இது வந்து அர்த்தத்தினாலேயே சித்திக்கிறது புரியுறதா சோ கவய வேதாந்த தேசிகா ஸ்ரீ கிருஷ்ணகுணஸ்தவே அசா அசாம அசாமர்த்தியம் பிரகடையம் ஆவிஷ் வந்து ஸோ வந்து ஜென்ரலி வந்து கவிகள் வந்து தன்னுடைய ஒரு ஹியூமிலிட்டியை காமிச்சுக்கிறதுக்கும் இழுதுவா காளிதாசன் பார்த்தேன்னா அக்குவ சூரிய பிரபவ வம்சகா கொஞ்சம் அல்ப விஷயா மதிகின்னு ஆரம்பிப்பார் இந்த சூரிய வம்சம்ங்கிறது எவ்வளோ பெருசு எனக்கு ஒரு அல்பா மதி நான் வந்து எப்படி வந்து இதை வர்ணிப்பேன் ஒரு சின்ன போட்டை வச்சுட்டு ஒரு பெரிய சமுத்திரத்தை தாண்டுற மாதிரின்னு எழுதுவார் ஸோ அதே மாதிரி இங்க கவையகா இன் ஜென்ரல் கவிகள் கவையகா வேதாந்த தேசிகா கவியான வேதாந்த தேசிகர் ஸ்ரீ கிருஷ்ண குணஸ்தவே ஸ்ரீ கிருஷ்ணர்னுடைய குணத்தை ஸ்தோத்திரம் பண்றதுல சுவ அசாமர்த்தியம் தன்னுடைய இன்கேபிலிட்டி தான் வந்து இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபிட் டிஸ்கிரைப் லார்ட் கிருஷ்ணா பிரகடனம் பண்ணிட்டு ஆவிஷ் குருவந்தி தன்னுடைய வினயத்தையும் ஆவிஷ்கு வியாக்கரண விசேஷம் பார்த்தேன்னா அவசியம் வந்ததே இது வந்தி யதாஹம் எதாவது மிதம் பச்ச அப்படின்னா க்ஷுரன்னு அர்த்தம் நீச்சம்னு அர்த்தம் அலங்காரம் வந்து அத்த கவினா ஸ்வசக்தி அஹ் பிரதிபாதன ரூபா பிரஸ்துதா விஷய அப்பிரஸ்து சாமானிய உபன்யாசாத்து சமர்த்திதா இது அப்பிரஸ்து பிரசம்சா அலங்கார சோ வந்து என்ன அப்படின்னா அந்த அப்பிரஸ்து பிரசம்சா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரஸ்துதமா அஹ் அப்பிரஸ்து சாமானிய உப உப உபன்யாசாத்து சமர்த்திதா இது அப்பிரஸ்துத பிரசம்சா அலங்காரம் வந்து இங்க வந்து அத்த கவினா ஸ்வ அசக்தி பிரதிபாதன ரூபா பிரஸ்து சோ வந்து என்ன அப்படின்னா பிரஸ்துதமான விஷயம் என்ன அப்படின்னா கவி வந்து தன்னுடைய இன்கேபபிலிட்டி ஆஃப் ரைட்டிங் அத வந்து டைரக்டா சொல்லாம வேதங்களாலேயே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி சாதாரணவாளால என்ன முடியும் அப்படிங்கிற ஒரு அப்பிரஸ்துத சாமானியம் அதனால சமர்த்தனம் பண்றதுனால இதுக்கு அர்த்தாந்தரன்யாசம்ங்கிற ஒரு அலங்காரம் அதாவது இதுக்கு கோவலானந்தம் எக்ஸாம்பிள் பார்த்தே அப்படின்னா ஹனுமான் அப்தின் அதரது கிம் துஷ்கரம் மகாத்மனாம் ஹனுமானானவர் கடலை தாண்டினார் அப்படிங்கிறது ஹனுமானுக்கு விசேஷமா சொல்ற ஒரு விஷயம் அதுல லோகோக்தியா சாமான்யமா என்ன போட்டிருக்காரு அப்படின்னா மகாத்மனாம் துஷ்கரம் கிம் பெரியவாளுக்கெல்லாம் சாதிக்க முடியாதது என்ன இருக்கு அப்படிங்கற ஒரு சமர்த்தனம் பண்றதுனால அதுக்கு பேரு அதுக்கப்புறம் கிமுத இது கைமுதிக நியாய உபன்யாசாத்து அர்த்தாபத்தி பச்சாஹா அப்படின்னு சொல்றாள் அதுல அந்த கைமுதிக நியாயம் என்ன அப்படின்னா அந்த குவார சம்பவத்துல ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு ஆஹ் ஓகே ஆஹ் அதுல வந்து என்ன அப்படின்னா அந்த நந்திதேவர் வந்து எல்லாரையும் வாய மூடிண்டுரு அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து உத்விஜம் ஸ்வேதஜம் அண்டஜம் ஜராயுஜம் எல்லா ஜந்துக்களும் அதாவது பூமியிலேந்து உழைக்கிறதுங்க அதுக்கப்புறம் வந்து மாய்சர்லேந்து வருது முட்டையிலேந்து வருது ஒரு கரு கர்ப்பத்திலேந்து வர விஷயங்கள் ஜந்துக்கள் எல்லாமே வாயம் உண்டு இருக்கு சோ இங்க கைமுதிக உபன்யாசா அது என்ன அப்படின்னா அந்த பூமியிலேந்து வளர்ற அந்த செடி கொடிகளே கம்மன் இருக்கு அப்படின்னா அது சொன்னாலே போறோம் இவைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா கம்முன் இருக்குங்கிறது புரிஞ்சிடும் சரியா சோ கைமுத்திக ஞாய உபன்யாசாத்து அர்த்தாபத்தி அதுக்கப்புறம் நிகமாக ஏவ வந்தினகா இது அவேத ஆரோப்பா அது ரூபகம் ரூபக அலங்காரமே என்ன அப்படின்னா முகமேவ சந்திரம் அப்படின்னு சொல்லும்போது முகம் சந்திர இவ முகம் அப்படின்னு சொல்லும்போது உபமாவா போயிடும் சிமிலி ரெண்டுத்த ஒரு 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 உபமானம் உபமேயம் அப்படின்னா என்ன அப்படின்னா உபமேயம் அப்படிங்கிறது நீங்க எந்த விஷயத்த வர்ணிக்கிறீளோ அதுக்கு பேரு உபமேயம்னு பேரு அதுக்குதான் பிரஸ்துதம்னு பேரு அதுக்கு வந்து உபமானம் அப்படிங்கறது நீங்க எந்த ஒரு விஷயத்த வச்சு கம்பேர் பண்றாளோ அதுக்கு உபமானம்னு பேரு சோ இந்த உபமானமும் உபமேயம் இது போல அது இருக்குன்னு சொன்னா அது உபமானங்காரம் அதுவே இந்த நிகமாக ஏவ வந்தினக இந்த வேதங்களே ஸ்துதி பாட்டகாகா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உபமானம் உபமே அதுவே இது அப்படின்னு ஒரு அவேத ஆரோபம் பண்றதுனால சூப்பர் இம்போசிஷன் சொல்லுவா ஆரோபம்ங்கிறது அதுக்கு ரூபகாலங்காரம்னு பேரு ஏதேஷாம் ச பரஸ்பர ஆசிரித்தையா சங்கரகா இது ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஆச்சரியமா இருக்கிறதுனால சங்கர அலங்காரம் அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அர்த்தாந்திரநியாசத்துல போட்டு இந்த நிகமாக ஏவ வந்தினக அதுக்கு நிகமாக ஏவ வந்தினு சொல்லிட்டு வயம் கிமுத மிதம்பஜாகா சுத்தி பாட்டகாக சுத்திராக வயம் அப்படின்னு ஒரு அர்த்தாந்தரநியாசம் போட்டு அது இந்த நிக அதுல நிகமாக ஏவ வந்தின்கிற ஒரு பதமானது ரூபக அலங்காரத்துல வருது இந்த மாதிரி ஒவ்வொரு அலங்காரமும் பரஸ்பரம் சகாயபூதமாக இருந்ததுன்னா அதுக்கு சங்கராலங்காரம்னு பேரு சரியா அதான் சரியா இருக்கா எது ஏகைக குணப்பிராந்தே சிராந்தாக நிகம எதாவது வர்ணனை தசிய கிமுதான்யம் இதங்கா நான் இதோட நிறுத்திக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தா பாத்துட்டும் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் தோணும் சரியா